ஈசன் ஜோதிட அறக்கட்டளை பண்டிட் பாலசுப்ரமணியம் சகோதரர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு காலத்தில் நான் எப்போ இந்த ஜோதிடத்துறைக்குள்ள வந்தனோ அப்போ தான் தம்பி வந்தா அப்படி முத்தூர் ராமசாமி ஐயாட்ட சீடராக இருந்து தாய் சங்கத்தில் முத முத மேடை ஏறி குருவோடைய முன்னாலேயே அன்னைக்கெல்லாம் ஜாதகலங்காரம் புளிப்பாணிலாம் வந்து சரளமாக பேசுவார் பாடல், சரிங்களா? என்னடா ஒரு சின்ன பையன் இந்த வயசில் இந்த போடு போடுறானே, ஐயன் ஐயன் தான் சொல்லுவோம் அப்படி முத்தூரார். எங்கள் ஐயன் வந்திருக்காரு அப்படின்னு. அதனால் வந்து இந்த சங்கம் தொடங்கும் போதே நம்ம சங்கத்துக்கு எவ்வளவோ உதவிகளாக செஞ்சுருக்காரு. நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்காரு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை. என்னுடைய குருநாதர் மதிப்பிற்குரிய தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த சிறப்பான நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் நிறுவனர் எங்களுடைய அண்ணன் ஜோதிட தளபதி பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும், அவர்களுடைய நிர்வாகிகள் சங்க செயலாளர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், சங்க பொருளாளர் ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும், மேலும் காலையிலிருந்து சிறப்பான ஜோதிட கருத்துக்களை வழங்கிய ஜோதிட பெருந்தகைகளுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும், ஜோதிட மாணவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ ஐயா வந்து சொன்னாங்க, ஐயாவும் நானும் என்ட்ரி ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிப்பாளையம் தாய் சங்கம்னு சொல்லுவோம், அதில் தான் ஒன்று ரெண்டு பேருமே ஒன்றா ஒரே காலத்தில் தான் வந்து இணைஞ்சோம். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐயா அவர்கள் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் என்ற ஒரு அற்புதமான இந்த நிறுவனத்தை நிறுவி மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நானும் ஐயா அவர்களுடன் ஐயா தொடங்கிய போது 2 வருட காலங்கள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருந்தேன். இடையில் சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் நான் இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருப்பினும் மீண்டும் பிரபஞ்சம் இங்கே என்னை வரப்பழைத்தமைக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி, அண்ணன் பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் கரணம். எந்த மீட்டிங்கில் போனாலும் இந்த கரணத்தை பற்றிய விஷயங்களை தான் நான் வந்து அதிகமாக வந்து பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 16 வருட கால அனுபவத்தில் ஒரு 25,000 ஒரு 30,000 ஜாதகம் வரைக்கும் நான் பார்த்துருப்பேங்க. இதில் கடந்த ஒரு 4 அல்லது 5 வருடங்களாக இந்த கரணத்தை பற்றிய ஆராய்ச்சியை ஒவ்வொரு ஜாதகங்களிலும் ஆய்வு செய்து வருகின்றோம். இந்த கரணம் என்ற ஒரு மாபெரும் சக்தி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையையும் மிக சிறப்பாக வழிநடத்துகிறது என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது. இதை பல மேடைகளில் நேரடியாக வந்திருக்கின்ற அன்பர்களிடம் கேட்டு, உங்களுடைய கரணத்தின்படி இதை இயக்கினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி அவர்களும் அதில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அத்துடை தூரம் இந்த கரணம் என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய வெற்றியை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவதுங்க, முதல்ல நம்ம ஜோதிடம் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடல், இப்போவுமே எனக்கு ஒரு 1,500-2,000 பாடல்கள் தெரியும். இப்போ அந்த பாடல்கள்லாம் நம்ம வந்து உச்சரிக்கிறதே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுபவம், ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அனுபவம். ஆனால் ஜோதிட பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடல்களுடைய கருத்துக்களுமே வந்து நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் நமக்கு வழங்கிய அருமையான பொக்கிஷங்கள். ஸோ அந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடத்துடைய அடிப்படை வேற என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரியம் தான். அந்த பாரம்பரிய ஜோதிட நூல்களில் உள்ள சில கருத்துக்களின் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, டெவலப் ஆகிறோம்.
ஸோ அப்படி காலம் முதல் காலத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்திலிருந்து பாடல்களாக பாடி பாடலுக்கென்று பல பட்டங்களை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டங்களையெல்லாம் வாங்கினாலும் காலங்கள் நம்முடைய அனுபவம் அதிகமாக அதிகமாக நிறைய ஆராய்ச்சிகள் அனுபவத்தில் செய்து இதிலே கரணம் என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு திசாபுத்தியும் எந்த ஒரு மோசமான திசாபுத்தியும் கூட கரணநாதன் முன்னால் தோற்று போய்விடுகிறது என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை. இது வந்துங்க நம்ம ஒரு சாதாரணமான விஷயமா நம்ம நினைக்கிறோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கரணமம் என்பது அன்றைய நாட்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. நிறைய நபர்கள் என்ன சொல்றாங்க இந்த கரணம் யோகம் எல்லாம் வந்து ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைய நாளுக்கு தான் வந்து அந்த காரியத்தை வந்து பார்க்கணும், கரணம் வந்து ஜனன காலத்திற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இன்றும் பலர் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி என்னதான் இருக்குது இந்த கரணத்தில் அப்படின்னு வந்து ஆய்வு செய்கின்ற பொழுது கரணத்திற்கென்று கோவில்கள் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும் மொத்த கரணங்கள் 11 கரணங்கள், எல்லோரும் அறிந்த விஷயம் இல்லைங்களா. அதாவது வாரத்தில் 7 நாட்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திதிகள் 14 வளர்பிறை திதிகள், 14 தேய்பிறை திதிகள், அமாவாசை பௌர்ணமி மொத்தமாக 30 திதிகள், 27 நட்சத்திரங்கள், 27 நாம யோகங்கள், 11 கரணங்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த பஞ்சாங்கம் குறிக்கிறாங்க இல்லையா, அதுலேயே ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது வாரத்தை விட திதி வலிமையானது, திதியை விட நட்சத்திரம் வலிமையானது, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது, யோகத்தை விட கரணம் வலிமையானது. இப்போ நிறைய பேர் வந்து முகூர்த்தம் குறிக்கிறாங்க இல்லைங்களா. யாராச்சி நல்ல இப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல நாள் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போது ஒரு நாள் பார்த்து ஒரு நல்ல நட்சத்திரம் பார்த்து ஒரு விஷயத்தை செய்கின்ற நாம் கரணத்தை அரைச்சி பார்க்கறது உண்டானா, பெரும்பான்மையாக இன்று யாரும் பார்ப்பதில்லை. அதாவதுங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லக்னத்தில் தான் செய்வீங்க இல்லையா, கண்டிப்பாக ஏதோ ஒரு லக்னத்தில் தான் செய்வீங்க, ஏதோ ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு நாளில் செய்வீங்க. ஆனால் கரணம் என்ற ஒரு விஷயம், அந்த கரணத்துடைய அதிபதி யார், அவர் நீங்கள் குறிக்கின்ற லக்னத்திற்கு முகூர்த்த லக்னத்திற்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு யாராச்சும் பார்த்ததுன்னா நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஆனால் இப்பவும் சொல்கிறேங்க, ஜாதகத்தில் திதி மோசமாக இருந்தாலும் நட்சத்திரம் மோசமாக இருந்தாலும் நாளே மோசமாக இருந்தாலும் கரணம் என்ற ஒரு அந்த நட்சத்திராதிபதி மட்டும் நன்றாக இருந்தால், கரணத்தினுடைய அதிபதி மட்டும் நன்றாக இருந்து விட்டால் அந்த காரியம் இனிதே வெற்றி பெறும். என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த அளவிற்கு கரணத்திற்கென்று ஒரு சக்தி உண்டு. இப்போங்க நிறைய உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒவ்வொரு கரணம் மொத்த கரணங்கள் 11 கரணங்கள், பவம் பாலவம் கௌலவம் தைதூலம் கரசை வனிசை பத்திரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்துக்கரம் சொல்லிட்டுங்க 11 கரணங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு கரணத்திற்கு அதிபதி இருக்காங்க, பவத்துக்கு செவ்வாய், பாலவத்திற்கு ராகு, கௌலவத்திற்கு சனி, தைதூளைக்கு சுக்கிரன், கரசைக்கு சந்திரன், வனிசைக்கு சூரியன், பத்திரைக்கு கேது, சகுனிக்கு சனி, சதுஷ்பாதத்திற்கு குரு, நாகவத்திற்கு ராகு, கிம்ஸ்துக்கணத்திற்கு புதன் என்று ஒவ்வொரு கரணத்திற்கும் அதிபதிகள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரணத்திற்கும் அதிதேவதைகள் அப்படின்னு பார்க்கும்போது பவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர், பாலவத்திற்கு சபரிமலை ஐயப்பன், கௌலவத்திற்கு கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள், தைதூளை கரணத்திற்கு சேஷ்டாதேவி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரசை கரணத்திற்கு பிள்ளையார்பட்டி விநாயகர், வனிசை கரணத்திற்கு பிரதோஷ வழிபாடு நந்தி, பத்திரை கரணத்திற்கு திருச்செந்தூர் முருகன், சகுனி கரணத்திற்கு திருநள்ளாறு சனீஸ்வரன், சதுஷ்பாதம் கரணத்திற்கு சேத்திர பாலபுரம் பைரவர், நாகவ கரணத்திற்கு நாகர்கோவில் இருக்கின்ற நாகராஜா கோவில், கிம்சுக்கணம் கரணத்திற்கு வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கின்ற தன்வந்திரி ஜீவசமாதி. ஸோ ஒருவர் தன்னுடைய கர்ணநாதனுடைய அந்த கர்ணத்தினுடைய அதிதேவதையை வழிபாடு செய்கின்ற பொழுது அவர் வெற்றியை அடைவார் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன யூடியூப்ல என்ன பார்க்குறோங்க, ஓகே கர்ணத்துக்கு வந்து இந்த அதிதேவதையாக வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ஒவ்வொரு கர்ணத்துக்கும் போய் நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்தால் சரியாக போயிருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்பவுமே நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் நீங்கள் நட்சத்திரத்தை இயக்கினாலும் கிழமையை இயக்கினாலும் யோகத்தை இயக்கினாலும் கரணத்தை இயக்கினாலும் கிரக வலிமை தெரியாமல் இயக்கினால் அவன் தோற்றே போவான், இதுதான் உண்மை. அப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்க, வாரத்தை விட திதி வலிமை, திதியை விட நட்சத்திரம் வலிமை, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமை, யோகத்தை விட கரணம் வலிமை, ஆனால் கரணத்தை விட லக்னம்தான் வலிமை.
ஸோ ஒரு மனிதனுக்கு இந்த ஐந்து விஷயங்களை இயக்குகின்ற பொழுது லக்னம், அந்த லக்னம், அந்த லக்னம் என்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானது. அப்போ நாம நல்லா பாருங்க, இந்த கரணத்தை பத்தி நம்ம எல்லாமே கோவிலுக்கு போறோம். சார் ஏதாச்சும் ஒரு கரணத்தை சொல்லுங்க சார், யாராச்சும் ஒருத்தர் பரவாயில்ல சொல்லுங்க. ஐயா பாலவ கரணம். இப்ப ஐயா வந்து பாலவ கரணம் அப்படின்னா ராகு பகவான் இல்லைங்களா? பாலவ கரணத்திற்கு அதிபதி வந்து ராகு பகவான். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? பாலவ கரணம், சபரிமலை போயிட்டு வாங்க அப்படிங்கலாம் சொல்லிடுவோம் பொதுவா. அப்ப நம்ம சபரிமலை போயிட்டு வந்தோடனே நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா பொதுவா சாமி கோயிலை குத்தம் சொல்லக்கூடாதுங்க, அது தப்பு. இருந்தாலும் என்னுடைய ஆய்வின்படி ஒரு புது சிஸ்டம் ஒன்று இந்த வாரத்திலேருந்து என்னுடைய நம்ம மீட்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த சிஸ்டத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ சிஸ்டம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிஐ சிஸ்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இமாலய வெற்றி அடைய போகிறாங்க. அந்த சிஸ்டத்துடைய பேர் கேபிஐ சிஸ்டம். இந்த கேபிஐ சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண பாவக இயக்கம். கரண பாவக இயக்கம் அப்படின்னா என்னங்க? கரணாதிபதி எந்த பாவகத்திற்கு உண்டானவர், அவர் எங்கிருக்கின்றாரோ அதை இயக்கி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய மிக மிக எளிமையான சூட்சமம் சரிங்களா? இப்போ ஐயா சொன்னாங்க பாலவ கரணம்னு சொன்னாங்க. ஐயா உங்கள் லக்னம் என்னங்க? ஐயா ஐயா மிதன லக்னம், பாலவ கரணத்தில் பிறந்திருக்காங்க, ராகு தான் அதிபதி. இப்போ ராகு பகவான் எங்கே இருக்காருங்க? எந்த நட்சத்திரத்தில் இருக்காருங்க? பூச நட்சத்திரத்தில். பாதம் தெரியுங்களா? ஒன்னா ரெண்டா மூணா நாலா? பாதம் நாலு. ஓகே, இப்போ ஐயாவுடைய கர்ணநாதன் இருக்கிறார் இல்லைங்களா, ராகு. அப்ப ராகுக்கு என்று சொந்த வீடு இருக்குதுங்களா? கிடையாது. அப்ப நாம வந்து இந்த ராகு கேதுக்கள் உதாரணமா பத்திரை கரணம், அதே மாதிரி பாலவ கரணம், அடுத்து நாகவ கரணத்துக்கெல்லாம் யார் வருவாங்க? ராகு கேதுக்கள் வந்துருவாங்க. அவர்களை எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த நட்சத்திரம் மூலமாகத்தான் பலன் எடுக்கணும். அப்போ ராகு என்ன நட்சத்திரம்னு சொன்னாங்க? ஐயா பூசம்னு சொல்லிட்டாங்க. பூசத்துடைய அதிபதி யாருங்க? சனி பகவான். பூசத்துடைய அதிபதி சனி பகவான். அப்போது மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் யாருன்னா எட்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டானவர். அப்பொழுது இந்த கர்ணநாதனுடைய பாவகம் என்று இயக்கம் என்று பார்க்கின்ற பொழுது எட்டாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகமும், அப்பொழுது எட்டாம் பாவகத்திற்கும் ஒன்பதாம் பாவகத்திற்கும் உண்டான சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ சனி எங்கே இருக்காருங்க? அப்போ ஐயாவுடைய அந்த எட்டாம் பாவகத்திற்கும் ஒன்பதாம் பாவகத்திற்கும் உண்டான சனி பகவான் எப்படி இருக்காருங்க? எட்டில் இருக்கின்றார். எட்டில் தான் இருக்காருங்க. சரி, இப்போ நாம் என்ன சொல்லுவோம்? கர்ணநாதனுடைய பாவகத்தை எப்படி இயக்கணும் அப்படின்னா சிம்பிளுங்க. எட்டாம் இடம் என்றால் ஜோதிடம், எட்டாம் இடம் என்றால் ஜோதிடம், ஒன்பதாம் இடம் என்றால் பரிகாரம். ஒன்பதாம் இடம் என்றால் என்னங்க? பரிகாரம். ஒன்பதானுங்க சார் பரிகாரம். பரிகாரம் எந்த பாவம்? பரிகாரத்துக்கு உண்டான கிரகம் யாருங்க? குரு. பரிகாரம் எதுக்கு செய்கிறங்க? ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னாவே என்னங்க? குரு தான் அதிபதி, காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி. அப்போ ஒன்பதாம் இடத்துல தான் பரிகாரம் இருக்குதுங்க, ஒன்பதாம் இடத்துல தான் தான தர்மம் இருக்குது, ஒன்பதாம் இடத்துல தான் அதிர்ஷ்டம் இருக்கு. அப்போது சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்றார், எட்டு ஒன்பது கொண்டானவர் எட்டில் இருக்கின்ற பொழுது ஐயா வந்து ஒரு ஜோதிடம் சொல்லி அந்த ஜோதிடத்திற்கு பரிகாரங்கள் சொன்னாலே கர்ணநாதன் இயங்கிடுவார். ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னங்க? ஜாதகம் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஐயா கர்ணநாதனுடைய இயக்கத்தில் இருக்காரா இல்லையா சொல்லுங்க. ஐயா அவர்கள் கர்ணநாதன் இயக்கத்தில் இருக்கிறார்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறார்கள். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க, சனி பகவான் வக்ர முட்டை அடைஞ்சிருக்கணும். சனி பகவான் உங்களுக்கு வக்ரமா? அப்போ ஒருவர் கர்ண பாவகத்தை இயக்குகின்ற பொழுது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை தனிப்பட்ட முறையில் எடுத்தீங்கன்னா அவர் புஷ்கர நவாம்சம், தனிப்பட்ட முறையில் எடுத்தால் புஷ்கர நவாம்சம். ஆனால் கர்ணநாதோடு ஒப்பிடும் பொழுது அவர் எட்டு ஒன்பது குண்டானவர் எட்டில் வக்ரம், எட்டு ஒன்பது குண்டானவர் எட்டில் வக்ரம். ஸோ அப்போ ஐயா வந்து ஜோதிடம் சொல்லும் பொழுது இந்த எட்டு ஒன்பது குண்டானவர் எட்டில் வக்ரம் அடையும் போது அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்யாமல் ஜோதிடத்தில் மேலே வர முடியாது. ஜோதிடம் பார்க்கலாங்க, அவருடைய கர்ணநாதனுடைய இயக்கமே ஜோதிடம் பார்ப்பது தான். அவர் எட்டு ஒன்பது குண்டானவர் எங்கே பார்க்குறாருங்க? ரெண்டாம் பாவகத்தை பார்க்கிறார். பார்க்குறாருங்களா? எட்டு ஒன்பது கூடான எட்டிலிருந்து ரெண்டாம் பாவகத்தை பார்க்கிறார். அப்போ ஐயா அவர்கள் ஜோதிடம் படிக்க வேண்டும் என்று கர்ணநாதன் சொன்னாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் அதற்கேற்ற வாழ்வியல் பரிகாரங்களை செய்தால் அவர் வெற்றி பெறுவார் சரிங்களா? இப்போ நான் அதுக்கு சும்மா சின்ன சூச்சமாக தான் இந்த மீட்டிங் நான் சொல்கிறேங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அடுத்து இன்னொரு ரெண்டு மீட்டிங்கோ அல்லது மூணு மீட்டிங்கோ கழிஞ்சு வரேங்க. அப்போ இந்த விஷயத்தை செய்யும்போது ஒரு மூணு மாதமாக இந்த விஷயத்தை செய்கிறேங்க.
எனக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். சிம்பிளான விஷயம் என்னென்னா, 8-9 உண்டானவன் 8 ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இல்லைங்களா. ஒரே ஒரு விஷயங்க, உங்கள் ஊரில் கோவில் இருக்குதுங்களா? கோவிலில் பாத்ரூம் இருக்கா? பாத்ரூம் கக்கூஸ் இந்த மாதிரி இருக்குங்களா? அந்த பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து சீரமைத்து கொடுக்க வேண்டும். இப்போ அது எப்படி இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்களா, இல்லை ஏதாச்சும் ஓடு போட்டு ஒரு ஏதோ ஒரு விதமாக இதாக இருக்கும் இல்லைங்களா? என்னங்க, இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கு, ஓகே. ஸோ அந்த அந்த கழிப்பறைக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பெனாயில் வாங்கி கொடுக்கறது, கிளீனிங், அந்த ஃப்ரெஷ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. முதல்ல நீங்கள் கோவில், ஏன்னா 9 இடம்னா கோவில், 8 இடம்னா கழிப்பறை. அப்போ சனி வக்ரம், என்னங்க சனி வக்ரம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிப்பறைகளுக்கு, அந்த கோவில் கழிப்பறைக்கு தேவையான, இந்த கோவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு எந்த கோவில் வேணாலும் பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு கோவிலில் சனி வக்ரம் அப்படிங்கும்போது ஒரு பாலடைந்து கிடக்கும் இல்லையா, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கக்கூஸ் சரியாக பராமரிப்பு இல்லாமல் பாலடைந்து கிடக்கும் இல்லைங்களா, அந்த கக்கூஸ் என்ன பண்ணணுங்க, சரி செய்து புனரமைத்து அதற்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, உங்களுடைய கர்ணநாதன் உங்களை உயர்த்துவார், கண்டிப்பாக உயர்த்துவார் சரிங்களா. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ 8-9 உண்டானவர் 8 வக்ரமாகி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால, இந்த நம்ம ஊரில் வந்து அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தூய்மை தொழிலாளர்கள் அல்லது கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்க, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, ஒன்று கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்க இல்லைன்னா தூய்மை தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் வராங்க இல்லையா, அவங்களுக்கு 3 விஷயங்க. சனிக்கிழமை நாளில், சனிக்கிழமை நாளில் ஒரு 60 பணம், சனிக்கிழமை நாளில் ஒரு 60 பணம். அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான எள்ளுரண்டை விற்கிது இல்லைங்களா, எள்ளுரண்டை. அதே மாதிரி சனி இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 4 வீட்டில் ஒரு நீல நிற ஆடை. அப்போ நீங்கள் கர்ணநாதனை இயக்குவதற்கு, ஜோதிடத்தில் மேன்மை பெறுவதற்கு இந்த 4 விஷயங்களை செய்ய வேண்டும். அப்போது கழிப்பறையை சீரமைச்சு கொடுக்கணும், அதுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கணும். ஒன்றும் அந்த குப்பை அள்ளுறவங்க அல்லது கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்களுக்கு 60 பணம் கொடுக்கணும். அதே மாதிரி எள்ளுரண்டை கொடுக்கணும், ஒரு நீல நிற ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டு பாருங்கள், இது வார வாரம் செய்யுங்க, நான் இன்னொரு 2 கழித்து அல்லது 3 கழித்து வருவேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், சத்தியமாக இந்த பரிகாரம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஜோதிடத்தில் இப்போது எங்கே சார் ஜாதகம் பார்த்துட்ருக்குறீங்க? திருச்செ எங்கீங்க? திருச்செங்கோடு, ஆலந்தூர். நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருப்பாங்க போல் இருக்கு, சரி ஓகே. அப்போ திருச்செங்கோடு ஆலந்தூரில் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயாவுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க, அது நமக்கு தெரியாது. ஒரு ஒரு டெய்லி ஒரு 5-6 பேர் பார்ப்பீங்களாங்க, அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இப்போ ஐயா இப்போ தான் வந்து, நான் தான் சொன்னேனே உங்களுக்கு 8-9 உண்டானவர் வக்ரம். அப்போ வந்து அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் வரணும்னா என்ன பண்ணணுங்க, பொதுவாக அந்த 8 அதிபதி மட்டும் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் அடைந்தால் அந்த பாவகத்திற்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சால் தான் வாடிக்கையாளர் வருவாங்க. அப்போ இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், இன்னும் 2 அல்லது 3 ஐயா எனக்கு கிளைண்ட்ஸே 1-2 தான் பார்த்துட்டு இருந்தேன், இன்றைக்கி டெய்லி குறைஞ்சபட்சம் 4-5 பேராச்சும் வருவாங்கன்னு சத்தியமாக சொல்லுவீங்க. ஏன் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாணவர்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 120 வகுப்பு வந்து ஒரு அடிப்படையிலேருந்து உயர்நிலை கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். என்னுடைய கிளாஸுக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒவ்வொரு மாணவர்களையும் கூப்பிட்டு கர்ணத்தை இயக்க சொல்லிவிடுவோம், கர்ணத்தை இயக்க சொல்லிவிடுவோங்க. அப்போ அந்த கர்ணத்தை இயக்க சொல்லும்போது அவங்க எல்லாமே இயக்கிடுவாங்க. வகுப்பு முடியல, இன்றைக்கு வரைக்குங்க எந்த மாணவர்களுக்கும் இந்த பரிகாரம் சோடை போகவில்லை. ஒரு கிளாஸில் 50 பேருக்கு மேலே படிக்கிறாங்க, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நீ இந்த கிளாஸ் விட்டு வெளியே போகும்போது, இதுவரைக்கும் வெளியே போனவங்க கர்ணத்தை இயக்கி வெற்றி தான் பெற்றிருக்கிறாங்க வாழ்க்கையில். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமாகாமல் இருந்த ஒரு அவருடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள், மிகப்பெரிய பாதிப்பில் இருந்தவர்கள் கூட இந்த கர்ணநாதனுடைய பாவக இயக்கத்தால் வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். வேணும்னா என்னுடைய மாணவர்களே கொண்டு வந்து பேச சொல்லுவேன், ஏன்னா மாணவர்கள் அந்த அவ்வளவு தூரம் பயனடைந்து இருக்கின்றார்கள், இது சத்தியம் சரிங்களா. ஸோ ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஐயா பண்ணுறாரு, ஐயா இப்படி இருந்தாலும் ஒரு 3 கழிச்சு வருவீங்க இல்லையா, அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க இல்லையா, கண்டிப்பாக நல்லது நடக்கும் சார், இது சத்தியம். ஏனென்றால் கர்ணத்திற்கென்று அவ்வளவு மாபெரும் சக்தி உண்டு. ஆனால் நன்றாக புரிஞ்சுக்கோங்க, கர்ணநாதனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதை விட அவருடைய பாவக இயக்கம், அந்த பாவகாதிபதி எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து நீங்கள் இயக்கினீர்கள் என்றால்
100% வெற்றியை நீங்கள் தாராளமாக பெறலாம், கண்டிப்பாக பெறலாம், இது சத்தியம். ஸோ இதை ஐயா இப்போ நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்துங்க சும்மா ஒவ்வொருத்தரும் பேசுறத விட இங்கே இருக்கிறவங்ககிட்டயே பேசிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கர்ணம்ங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை, கர்ணத்துடைய சக்தி எவ்வளோ ஒரு ஒரு அளப்பெரிய உயரியதுங்கிறது நம்ம இங்கே இருக்கிறவங்ககிட்ட சொன்னோம்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதம் கழிச்சு மேக்சிமம் ஒரு பரிகாரம் வேலை செய்வதற்கு, அதாவது வந்து குறைந்தபட்சம் 108 நாட்கள் வச்சுங்களா, ஒரு சில பேருக்கு 365 நாள் கூட ஆகும், அது வேற விஷயம். ஆனால் 108 நாள்குள்ள ஏதாவது ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்கும். ஏன் 108ன்னு சொல்கிறோம்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம், 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதம். அப்போ கண்டிப்பாக கோச்சாரத்தில் வருகின்ற அந்த சூரியன் இருப்பார் இல்லையா, அந்த 108 நாட்குள்ள எப்படி இருந்தாலும் இந்த 9 நட்சத்திரங்களை கடந்துருவார் இல்லையா, கடப்பாரங்களா. அதாவது ஒரு 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 நட்சத்திரத்தின் மேலே சூரியன் சஞ்சரிக்கிறார்னா 4 மாதத்துக்குள்ளே இந்த 108 நட்சத்திரம் கடப்பார மாட்டாரா, கண்டிப்பாக கடந்துருவார். அப்போது என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் தான் பரிகாரத்திற்கு தீர்வு கொடுப்பவர், அது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. சூரிய பகவான் தான் பரிகாரத்திற்கு தீர்வு கொடுப்பவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 5வீடு என்னங்க, சிம்மம், சூரியன். இப்போ அவனின்றி அனுபவம் அசையாதுங்கிற மாதிரி சூரியன் இல்லாமல் பரிகாரம் வேலை செய்ய. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நல்லா ஒரு விஷயம் சொல்கிறாங்க கேட்டிருக்கீங்களா, ஒருவருக்கு பூர்வ புண்ணியாதிபதி கெட்டுவிட்டால் எப்படி தான் பரிகாரம் செஞ்சீங்கனாலும் வேலை நடக்காதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ பரிகாரத்தில் யார் அங்கம் வகிக்கின்ற கிரகம், முதன்மையான கிரகம் சூரியன் தான், சூரியன் தான் அங்கம் வகிக்கின்ற கிரகம். ஏன்னா சூரியனை வைத்துத்தான் இந்த திதி கரணம் யோகமெல்லாம் எதை வைத்து முதன்மையாக செயல் சொல்லப்படுகுதுங்க, ஃபஸ்ட்டு சூரியன் சந்திரன் ரெண்டு பேர் தான், ஃபஸ்ட்டு சூரியன் தாங்க ஸ்டார்ட் ஆகிறார். அப்போது கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் வந்து வேலை செய்யும். இப்போ ஐயாவுக்கு சொன்னோம் கர்ணபாவ இயக்கத்திலே ஐயா இருக்கிறார், அப்புறம் எனக்கு தெரியாது, நான் என்ன சொன்னேங்க, ஐயா ஜோதிடம் பார்த்தால் கரணம் இயங்கும்னு சொன்னேன், ஆனால் பார்த்தாலும் டெவலப் ஆக மாட்டாருன்னா டெவலப் ஆகாமல் தான் இருக்கார். அப்போ அவர் டெவலப் ஆகணும், அதுக்கு இதுதான் வழி, சரிங்களா, அந்த மாதிரி தான். அதே மாதிரிங்க, எப்போ ஒரு மீட்டிங்கு போனாலும் நான் சொல்கிற விஷயம், அடிக்கடி அண்ணனுக்கு கூட இந்த பாட்டை பாடுவோம், பூபதி அண்ணன் கூட ஒரு பாட்டு, இந்த மாதிரி பாட்டு ஐயாவுக்கு கூட ஒரு பாட்டு அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்போம். ஒரு ஜோதிடராக இருப்பது என்பது பொதுவாக ஒரு ஜோதிடராவதற்கு, ஒரு ஜோதிடம் படிப்பதற்கு எந்தெந்த பாவங்கள் துணை புரியணும்னா 5, 8. ஏன்னா 5ங்கிறது நம்முடைய ஆள் மனசு, 8ங்கிறது என்னங்க மறைகலை. அப்போது ஆழமாக மறைகலையில் என்ன பண்ணணுங்க, ஆழமாக மனசில் கொண்டு போய் புதைச்சோம்னா தான் அது வெளியே வரும். அப்போது ஜோதிட சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னா அதற்கு 5, 8 பாவகங்கள் துணை புரிய வேண்டும், இது வந்து பொதுவாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடம் சொல்கிறோம், இப்போ வந்து வாடிக்கையாளர் வர்றாங்க, அவங்களுக்கு பணவரவு வேணும்னா, இப்போ நம்ம வந்துங்க வாடிக்கையாளர் நம்ம தேடி வரணும், அதுக்கு என்ன கிரகம் வேணும், அதுக்கு தான் அழகாக ஒரு பாடு சொல்கிறாங்க என்னங்க, ஆறினீர் குறிய கோளும் அருள்தன கிரண்டின் கோளும் சேரினியும் பார்க்க அன்றி செவ்வாயை இரண்டோன் கூட சாருமே வளங்கள் எல்லாம் சத்துரு மூலம் என்று தேரிய பரிசு சீட்டால் செல்வமி கடையலாமே என்று ஒரு பாடல், அடிக்கடி பாடுற பாடல். ஆறினீர் குறிய கோளும் அருள்தன கிரண்டின் கோளும் சேரினும் பார்க்க அன்றி, அப்படின்னா என்னங்க, 6ம் அதிபதியும் அருள்தனக்கு 2ம் கோளும், அப்பொழுது 6ம் அதிபதியும் 2ம் அதிபதியும் சேர்ந்தாலோ பார்த்தாலோ ஒரு கணக்குங்க. ஆறினீர் குறிய கோளும் அருள்தன கிரண்டின் கோளும் சேரினும் பார்க்க அன்றி செவ்வாயை இரண்டோன் கூட அப்படின்னாங்க, உங்களுடைய ஜாதகத்தில் 2ம் அதிபதியாக இருக்கின்ற கிரகத்தை யார் கூடணும் அல்லது பார்க்கணும், செவ்வாய் பார்க்கணும். இப்படி பார்த்தா ஒன்று ஜாதகத்தில் 6ம் அதிபதி 2ம் அதிபதி சேர்க்கை பார்வை, அல்லது 6ம் அதிபதி 2ம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறது, 2ம் அதிபதி 6ம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறது, 6ம் அதிபதி 2ம் அதிபதி பார்க்கறது, அல்லது 2ம் அதிபதி 6ம் அதிபதி பார்க்கறது, இந்த ரூல்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செவ்வாயை இரண்டோன் கூட அப்படின்னா, செவ்வாய் 2ம் அதிபதி சேர்க்கை, அல்லது செவ்வாய் 2ம் அதிபதியை பார்க்கறது, அல்லது செவ்வாய் 2ம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறது, அல்லது 2ம் அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறது, 6 குடையவன் 2க்கு போகிறது, 2 குடையவன் 6க்கு போகிறது, செவ்வாய் எதுக்கு போகிறதுங்க, 2க்கு போகிறது, செவ்வாய் 2ல் இருந்தாலும் ஜோதிடம் வருங்கிறாங்க, சரிங்களா. ஏன்னா அதெல்லாம் கணக்குங்க. இப்போ யாருக்காச்சும் செவ்வாய் 2ல் இருக்குதுங்களா, யாருக்கு இருக்கு, 6னுக்குரியோன் 2ல வந்தாலும் உச்சம், ஐயாவுக்கு 6ம் குடையவன் 2ல உச்சந்தானே, உச்சந்தானுங்க. அப்போது ஒரு கூட்டத்தை கூட்டுறது, ஒரு வாடிக்கையாளரை பெறதுன்னா என்ன வேணுங்க உங்களை, இப்போ ஏன் இதை சொல்கிறாங்க சார், ஏன்னா முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது காரணகாரங்கள் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் 6ம் அதிபதியும் 2ம் அதிபதியும் சம்மந்தப்பட்டால் நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க, நம்ம ஜோதிடம் நிறையா பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயமும்,
செவ்வாயும் ரெண்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டா ஏன் வாடிக்கையாளர் நிறைய வருவாங்க அப்படிங்கிற விஷயம் ஏன்னு சிந்திச்சு பார்த்துக்கீங்களா? உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற கிரகம் யாருங்க? நமக்கு வருமானத்தை கொடுக்குற கிரகம் ரெண்டாம் அதிபதி. உங்களுக்கு வருமானம் வேணும், இப்போ நீங்கள் ஜோதிடத்துக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெண்டாம் இடம் வருமானத்தை கொடுக்கறது. உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா, ஒரு கோடீஸ்வரன் அப்படியே ஒரு நல்லா கோடி கணக்கில் பணம் போடுற ஆள், அல்லது நிறையா எல்லாம் நிறையா கிடக்குது தேடி வருவாங்களா? வருவாங்க. அவங்க எப்போ வருவாங்க? ஏதாவது ஒரு பசங்களுக்கு கல்யாணம் காய்ச்சி, ஏதாச்சும் ஒரு ஒரு காது குட்டு கெடா வெட்டி, ஏதாவது ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு வருவாங்க. அதிகமான ஒரு உயர்நிலை பணக்காரங்க எப்பவும் ஜோதிடரை போய் பார்த்துட்டு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களை தேடி யார் வர்றாங்க? பிரச்சனையில் இருக்கிறவங்க தான் வர்றாங்க. அப்போ பிரச்சனை எந்த பாவகம்? ஆறாம் பாவகம். அப்போது ரெண்டாம் இடம் நாம் சம்பாதிக்கிறது, ஆறாம் இடம் பிரச்சனை. பிரச்சனை இருக்கிறவங்க வந்தால் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். பிரச்சனை இருக்கிறவங்க வந்தால் தானே சம்பாதிக்க முடியும். சரி, அதே மாதிரி கோள்களில் பிரச்சனைக்கு உண்டான கோள் எது? செவ்வாய் தான். ஒரு ஒரு எதிரி ஒரு பிரச்சனைக்கு உண்டான கோள் யாருங்க? செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டால் என்ன பண்ணுவாங்க? நம்மளை தேடி வருவாங்க. அப்போது பொதுவாக ஆறாம் இடம்ங்கிறது பிரச்சனையாக இருந்தாலும் ஜோதிடர்களுக்கு ஆறாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். ஜோதிடர்களுக்கு ஆறாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். அங்கே இரண்டாம் அதிபதி சம்பந்தம் பெற வேண்டும். அப்படி பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் அந்த ஜோதிடர் ஒரு நல்ல ஜோதிடராக இல்லைங்க, வாங்க நல்ல ஜோதிடரோ கெட்ட ஜோதிடரோ வாடிக்கையாளர் வருவாங்க, அதனால் அவங்களுக்கு பயன் உண்டு. அதே மாதிரி ஆறாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி சம்பந்தம் பெறும்போது என்ன சொல்கிறாங்க? லாட்ரி சீட்டால் கூட யோகா அடிக்குங்கிறாங்க. சரிங்களா? ஐயாவுக்கு அடிச்சிருக்கும் நினைக்கிறேன், ஐயா கை தூக்குறாங்க. இதெல்லாம் வந்துங்க, இது நாம் சொன்ன விஷயம் இல்லைங்க, நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்திருக்கின்ற விஷயங்கள் தான். இதை யாராலையும் நம்மளாம் வந்து ஒன்று பெரிய ஞானிகள் கிடையாதுங்க. நாமெல்லாம் யாருங்க? அட்லீஸ்ட் ஒரு சாதாரணமான மனிதர்கள். அதான் எப்படின்னா, அதான் ஒரு ஒரு கிரகத்தை படிக்கிறக்கே 400,000 வருஷம் வேணுமாமாங்க. நாமெல்லாம் எம்மாத்திரம் ஞானிகள், சித்து ஞானர்கள், அந்த ஞானிகள் சித்தர்களுக்கு தெரியாத விஷயமா நமக்கு தெரிய போதுங்க. அவ்வளவு தூரம் அந்த ஞானிகளும் சித்திகள் சித்தர்களும் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ பாடல் மட்டும் பாடணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லைங்க, ஒரு வருஷம் வேணாலும் பாடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பாடல்களில் அவ்வளவு கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அனுபவம்னு ஒன்று இருக்குதுங்க, சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ருதி யுக்தி அனுபவம்னு சொல்லுவார் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். நீ பாடல் மாடலாம் மட்டும் பத்தாது, என்ன பண்ணுங்க, யுத்தி அனுபவத்தை வச்சு தான் வந்து சொல்லணும்பார். அதான் அடிக்கடி சொல்லுவார், குரு எந்த இடத்துல இருந்தாலும் உயிர்காரத்துவம் அவுட்டும்பார், உயிர்காரத்துவம் கஷ்டப்படும்பார். குரு எந்த பாவத்தை பார்த்தாலும் அதில் உயிர்காரத்துவம் கஷ்டப்படும்பார், பொருள்காரத்துவம் நல்லாயிரும். இப்போ யாருக்காச்சும் நாலு குரு இருக்குதான்னு பாருங்க, கண்டிப்பாக நாலு குரு இருக்கு. எப்படி இருப்பாங்க? அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்க அம்மாவுக்கு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். லக்னத்தில் குரு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? வெள்ளைக்கு பஞ்சம் இல்லை, மொல்ல வந்துடும். லக்னத்தில் யாருக்கு குரு இருந்தாலும் அவங்களுக்கு வெள்ளச்சட்டை வேஷ்டிகளை குறை இருக்காது, ஆனால் கண்டிப்பாக கடன் வச்சுருப்பாங்க. ஒன்பதில் குறி இருந்தால் அவங்க அப்பாவுக்கு, இப்படியெல்லாம் பாருங்கள். இப்போது அந்த நம்ம விதிகளை நாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம அங்கே சொல்ல வேண்டியிருக்கும். சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். நம்ம இப்படியே வெளியே போயிட்டோம்னா அது நம்ம பேச வந்த சப்ஜெக்ட் வந்து மறந்து போயிடும். அப்போது கரணம் என்ற ஒரு விஷயம் மாபெரும் வெற்றியை கொடுக்கின்றது அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கரணநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயத்தில் மட்டும் செயல்படுறது இல்லைங்க. இப்போ நிறைய பேர் பாருங்கள், நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா, நல்லா எதுவும் சாதாரணமாக இருப்பாருங்க, திடீர்னு கல்யாணம் நடக்கும். என்னங்க திடீர்னு கல்யாணம் நடக்கும்? ஊருக்குள்ளே ரவுடியாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்பார். நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஊருக்குள்ளே ஒன்றுமில்லை, சும்மா ரவுடியாக சுற்றிட்டு இருந்திருப்பார். ஆனால் பாருங்கள், கல்யாணம் ஒன்று நடக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க, இவனுக்கு என்னடா இது கல்யாணம் நடந்து யோகம் மாட்டிருக்குது, படபடன்னு பெரிய ஆகிட்டான், பணக்காரன் ஆகிட்டான் சொல்கிறாங்களே இல்லையா. அவன் கல்யாணம் பண்ண யோகம் யா, அவன் பெரிய பெரிய படிக்காரன் ஆகிட்டானப்பா அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கும் சொல்கிறாங்க இல்லையா, அவன் குழந்தை பிறந்த நேரம்ப்பா. என்ன சொல்கிறாங்க, அவன் குழந்தை பிறந்த நேரம்ப்பா அவன் பெரிய ஆளாயிட்டான்ப்பா, அவன் ரெண்டாவது குழந்தை பிறந்த நேரம்ப்பா பெரிய ஆளாயிட்டான்ப்பா சொல்கிறாங்களா இல்லையா. இதற்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகுது, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது, இதற்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நிறைய பேர் இதில் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சவங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சவங்கெல்லாம் யார், அவங்களுக்கு எந்த கிரகம் துணை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ஜாதகத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, கரணம் என்ற ஒரு விஷயம்,
யோகி என்ற ஒரு விஷயம். நான் யோகியை பற்றி இன்னொரு நாள் பேசுகிறேங்க. ஒரு ஜாதகத்தில் யோகி கரணம் இந்த ரெண்டு விஷயத்த ஒருத்தர் உயர்த்தும். யோகி கரணம் தொடாத இடங்கள் பெரிய வெற்றியை அடைவதில்லை. யோகி கரணம் தொடாத இடங்கள் பெரிய வெற்றியை அடைவதில்லை. அப்போ கரணம் என்ற ஒரு விஷயம் உதாரணமாக சொல்கிறேங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜாதகர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறார். கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கார். அவர் சகுனி கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகர் துலா லக்னம் சகுனி கரணத்தில் பிறந்திருக்க, சகுனி கரணத்திற்கு யாருங்க அதிபதினு சொல்லியிருக்கிறோம், சனி பகவானை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த துலா லக்னத்திற்கு சனி பகவான் யாருங்க, நாலாம் வீட்டுக்கும் அஞ்சாம் வீட்டுக்கும் உண்டானுங்க. இப்போது நாலாம் வீட்டுக்கும் அஞ்சாம் வீட்டுக்கு உண்டான சனி உதாரணமாக லக்னத்துக்குங்க ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, ஒரு மூணாம் இடத்துலையே வச்சுக்கோங்க, ஒரு வெற்றி ஸ்தானத்தில் சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகர் சகுனி கரணம், நாலஞ்சுக்கு உண்டான சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறாரு, வக்ரம் இல்லாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜாதகர் பாருங்க, ஒன்றுமே வேண்டாங்க, ஜாதகத்தில் எந்த திசா புத்தி நடக்கட்டும் ஒரு திசையை தவிர, ஆனால் அங்கேயும் சுவிட்ச் வைக்கணும், ஒரே ஒரு திசையை தவிர, சுக்கர திசையை தவிர அவருக்கு வேற எந்த திசை வேணாலும் நடக்கட்டுங்க, அந்த ஜாதகர் எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம், எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம், எந்த சாமியும் கும்பிட வேண்டாம், எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். அவர் குழந்தை பிறந்தோன்னே அவர் கோடீஸ்வரன் லட்சாதிபதினு எழுதி கொடுத்துருங்க. எப்படி சார் இது, எப்படி கோடீஸ்வரன் லட்சாதிபதி? சகுனி கரணத்திற்கு யாது அதிபதிங்க, சனி. அப்போ சனி பகவான் யாருங்க துலாலக்கணத்துக்கு? நாலு அஞ்சுக்கு உண்டானவர். அஞ்சாம் இடம்னா என்னங்க, முதல் குழந்தை. அந்த ஜாதகருக்கு முத குழந்தை பிறந்த உடனேயே அவருக்கு நாலாம் இடம் பலமாக இயங்கிவிடும். நாலாம் இடத்துல என்ன இருக்குதுங்க, இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே. அப்போ அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் நிறையா இடம் பிடிச்சி போட்டுருவார், நிறையா வீடு கட்டி வாடகை கூட விடுவார், நிறைய வண்டி வாகனங்கள் சொகுசு வண்டி வாகனங்கள் வாங்குவார். இதெல்லாம் அவருக்கு கண்டிப்பாக சத்தியமாக நடக்கும். அது எப்படி நடக்குது ஏன் நடக்குதுலாம் தெரியாது, கண்டிப்பாக அது நடக்கும். இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் செய்ய வேண்டியிருக்குதா? இல்லை. இப்போ நான் எல்லாரையும் கேட்குற கேள்விங்க, நம்ம ஊரில் கரணக்கோவில் இருக்குது, நம்ம ஊரில் யோகி கோவில் இருக்குது தானே. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ கரணத்தை பற்றி யோகத்தை பற்றி பேசுகிறவங்க இந்த திசை கொடுத்துரு அந்த திசை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. எப்படி கொடுக்கும் அதான முக்கியம், எந்த வழியில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ நாலஞ்சுக்கு உண்டான சனி வந்து லக்னத்துக்கு மூல் இருக்கார், அவனுக்கு கல்யாணமே நடக்கலை, குழந்தை பிறக்கலாம் எப்படி கரணையும், கல்யாணம் நடக்கலை குழந்தை பிறக்கலாம் எப்படி கல்யாணம் நடக்கும், எப்படி இயங்கும், இயங்காது இல்லையா? அப்போ அதில் ஒரு சில சூச்சபங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அவர் குழந்தை பிறந்தோனையுமே அவர் எழுதியே கொடுத்துடலாம் கோடீஸ்வரன்ட்டு, ஆனால் இந்த கர்ணநாதன் ஒரு திசையில் மட்டும் வேலை செய்ய மாட்டார், சுக்கர திசையில். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் நன்றாக இருந்தாலும் அவருக்கு எதிர்த்துவமான திசை நடக்கிறதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து இது உதாரணமாக சொல்லிட்டேங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வேலைக்கு போவாங்க, பார்த்தீங்கன்னா இப்போது அடிக்கடி சொல்லுவாங்க, நானும் வேலைக்கு போகிறேன், என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ப்ரொமோஷன் வாங்கிடுறாங்க, நல்ல வேலையில் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி நான் மட்டும் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு இல்லையா? அப்போ வேலை மூலமாக கர்ணநாதனுடைய இயக்கத்தால் முன்னேறுபவர்கள் யார் அது தெரியணும் இல்லைங்களா? நான் உதாரணமாக சொல்கிறேன், ஒரு லக்னத்தை சொல்கிறேன், கடக லக்னம். என்னங்க கடக லக்னம்? ஒருத்தர் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவங்களுக்கு யாருங்க அதிபதி? குரு பகவான். அப்போ கடக லக்னத்துக்கு குரு பகவான் யாருங்க? ஆறாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் உண்டானவர். அப்போ ஆறாம் இடம்னா என்னங்க, வேலை. ஒன்பதாம் இடம்னா பாக்கியம், அதிர்ஷ்டம். அப்போ வேலை மூலமாக அதிர்ஷ்டங்கிறது கடக லக்னக்காரங்களுக்கு குரு கொடுக்குற பலன். அப்படிப்பட்ட குரு பகவான் அதுவும் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்திருந்தா அது கரணாதிபதியே ஆறு ஒன்பது கொண்டாவனாகி உதாரணமாக ரெண்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வக்ரம் பெறாமல் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா அடிச்சு சொல்லலாம், அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் இடம் வீடு வண்டி வாகன சுகம், அவர் வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக வந்துடுவார் வேலைக்கு போனதுக்கப்புறம். இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல கர்ணநாதன் அவ்வளவு துல்லியமாக வேலை செய்வார். சரிங்க சார், நான் வேலைக்கு போகல சார், நான் தொழில் பண்ணுறேன் சார், நான் எப்படி கர்ணநாதன்? அவங்களுக்கும் இந்த கர்ணநாதன் இயங்குவார். எப்படி இயங்குவார்னா, ஆறு ஒன்பது குண்டானவன் தானே குரு, ஆறாம் இடம்னா கடனா, தொழிலே பண்ணுறார், ஆறாம் இடம்னா கடனா, ஒன்பதாம் இடம்னா பேங்க்கா, குருனாலும் பேங்க்குங்களா? அப்போது அவர் தொழில் மேலே கடன் வாங்கணும், எது இல்லைங்க பேங்க்கில். அப்போ அவர் தொழிலில் என்ன இருக்கணுங்க, கடன் இருக்க வேண்டும் பேங்க்கில். அப்படி இருந்தால் என்ன ஆகுங்க, அப்போ அந்த ஆறாம் பாவத்தையும் இவர் இயக்கிறதா கணக்காகிடும், ஒன்பதாம் இடமும் செயல்பட தொடங்கிவிடும். அப்போ அவர் என்ன வாருங்க, தொழில் செய்பவரும்
அந்த பேங்க்ல கடன் பாருங்க, சாதாரணமா பண்ணிட்டு இருப்பாருங்க, ஏதோ பண்றேன்ப்பா அப்படியே போயிட்டு இருக்குது பாரு. அப்ப தொழில் மேல பேங்க்ல ஒரு கடன் வாங்குவார், வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், விருத்தி ஆயிடுவார். அப்ப இந்த கரணம் என்ற ஒரு விஷயம் அவ்வளவு தூரம் அத்துணை நற்பலன்களையும் கொடுக்கக்கூடியது கரணம். அப்போ ஒரு ஜாதகர் கரண பாவக இயக்கத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும். சரிங்க, நாம இங்க இருக்கிறவங்களே இன்னொரு ரெண்டு பேருக்கு கேட்டுட்டு முடிச்சிடலாம். ஐயா சொல்லுங்க, ஐயா உட்காந்துருக்காருங்க, ஐயா கரணத்தை பத்தி கேட்போம். ஐயா சொல்லுங்க, என்ன கரணங்க ஐயா? ஐயா வந்து வனிசை கரணம். வனிசை கரணம் அப்படின்னா யாருங்க அதிபதி? சூரியன் தான் அதிபதி, சரிங்களா? ஆனால் உள்ளா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கர்ணநாதனுக்கு ஒரு திசை மட்டும் வேற ஆக்டிவேட் ஆகாது. என்ன திசை ஆக்டிவேட் ஆகாதுங்களா? குரு திசையும் சந்திர திசை ஆக்டிவேட் ஆகாது. உங்களுக்கு எதாச்சும் அந்த திசை நடக்குதா? முடிஞ்சிருச்சு, ஓகே. ஏன்னா நம்ம கேட்டுக்கணும், ஏன்னா நம்ம ஒரு கர்ணபாவகத்தை இயக்க சொல்லும் பொழுது, ஏன்னா அதற்கு தனியாக பரிகாரம் இருக்குதுங்க, காரணம் அதுலேயும் இயக்க முடியும், அது எப்படி இயக்குங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஐயா என்ன சொல்லிட்டாங்க, வனிசை கர்ணம் சொல்லிட்டாங்க. இந்த வனிசை கர்ணம் ஐயா என்ன லக்கணங்க? ஐயா என்ன லக்கணம் ஐயா? மகர லக்கணம். மகர லக்கணம் வனிசை கர்ணம். மகர லக்கணத்துக்கு கர்ணநாதன் யாருங்க? வனிசை கர்ணத்துக்கு கர்ணநாதன் யாருங்க? சூரியன். மகர லக்கணத்துக்கு சூரியன் யார்? மகர லக்கணத்துக்கு சூரியன் யாருங்க? எட்டாம் அதிபதி. எட்டாம் அதிபதி தானே. இப்போ எட்டாம் இடமா ஜோதிடமா? இப்போ ஜோதிடம் வந்துருச்சா? ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரெண்டும் பண்ணுறீங்க ஐயா. எப்படியோ ஜோதிடம் வருதா கர்ணத்துக்குள்ள? வருது. சரி, இப்போ நம்ம ஐயா ஜோதிடம் பார்க்குறாங்க, இதில் டெவலப் ஆக முடியுமா அப்படின்னு தெரியணும் இல்லையா? சூரியன் எங்கே இருக்காருங்க? எட்டு குண்டானம் எங்கே இருக்காருங்க? நாலில் உச்ச நிலையில் இருக்கிறார், இருக்காருங்களா? இப்போ கர்ணநாதன் எட்டு குடையவனாகி நான்கில் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ இங்கே கர்ணநாதன் நீங்கள் வர மாட்டாரா? அப்போது நான் இப்போது அடித்து சொல்கிறேன், அவர் எப்போ ஜோதிடத்தை தொட்டார்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது குரு திசையை விட்டுருக்கேன். குரு திசையில் இது பயன் கொடுத்துருக்காது. குரு திசை நடந்துச்சுங்களா? எப்போ நடந்துச்சுங்க? அதை விட்டுருக்கேன். குரு திசை நடக்கும்போது வந்தீங்களா? அதுக்கப்புறம் வந்தீங்களா ஜோதிடத்துக்கு? ஒரு திசையிலே வந்துட்டீங்க. ஒரு திசையில் பலன் இல்லைங்க. இப்போ சனி திசை வந்துருச்சு இல்லையா? எட்டு குண்டானவன் நாளில் உச்சம் தானே? எட்டு குண்டானவன் நாளில் உச்சம் தானே? அப்போ இவங்க ஜோதிடத்துக்கு வந்தால் எட்டு குண்டானவன் நாளில் உச்சம் விரும்புகிறது, நாலாம் பாவத்தில் இருக்கின்ற விஷயங்கள் இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நாலாம் இடம்னா என்னங்க? இடம், வீடு, வண்டி வாகனம், இதெல்லாம் கண்டிப்பாக இவருக்கு ஜோதிடம் பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இல்லை சத்தியமாக அமையும். அது குரு திசையில் எனக்கு தெரியாது. சனி திசை வந்துச்சு அல்லது புதன் திசை நடக்குது, ஏதோ ஒரு திசை கண்டிப்பாக அவர் இந்த ஜோதிடத்தை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக இடம் வாங்குவார், வீடு வாங்குவார், அல்லது இடம் வீடு கட்டுவார், வண்டி வாகனம் எல்லாம் வாங்கிடுவார். அப்போ ஜோதிடத்தை அவர் முழு நேர தொழிலாக செய்தால் இது அத்துணையும் கண்டிப்பாக நடக்கும். இப்போ பாதியாக செஞ்சாலும் கூட அதற்குண்டான ஒரு சில பலன்களும் அவருக்கு நடந்திருக்கும். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. சொல்லுங்கள், வீடு கட்டிட்டீங்களா? வண்டி வாகனம் வாங்கிட்டீங்களா? வாங்குவீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா சுகங்களும் கண்டிப்பாக அமையும். ஆனால் குருதிசையில் மட்டும் நடந்திருக்கு. அப்போ இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குதுங்க. இப்போ எட்டு குண்டானவன் நாளில் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொல்லுங்க. என்ன நட்சத்திரம்? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு விஷயம், அஸ்வினி எத்தனாம் பாதம்? ஏன்னா சில சூட்சங்கள் நான் வந்து பார்க்கணும். ஜோதிட சாஸ்திரத்தில் எட்டு குண்டான நாளில் உச்சம்னு நம்ம வந்து எடுத்துடனே சொல்லிடக்கூடாது. அஸ்வினி ஒன்றாம் பாதம்னா எத்தனை டிகிரி அளவில் இருக்காரு? சரி, ஒவ்வொரு கிரகத்தையும் சொல்லுங்க. சூரியன் என்ன டிகிரி, என்ன நட்சத்திர பாதம்? அஸ்வினி சொல்லிட்டீங்க. சந்திரன் எத்தனாம் பாதம்? ஏன்னா நம்ம விடைகள் தெரியணுங்க. ஏன்னா இப்போ எட்டாம் அதிபதி உங்களுக்கு எல்லா விதையும் போட்டு கொடுங்க, ஒன்றும் தப்பில்லை, போட்டு தாங்க, நான் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதில் உண்மைத்தன்மை இருக்கணும். கர்ணநாதனை தொட்டால் அந்த மனிதன் வெற்றி பெறுவான். அவர் வெற்றி பெற்றிருக்காரா இல்லையாங்கிறது அந்த நட்சத்திர சூட்சமத்தில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எட்டாம் இடங்கிற ஜோதிடத்தை தொட்டார் அப்படின்னா ஜெயிச்சாருனாலும் அவர் குறைந்த பாகையில் போகக்கூடாது. அது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி கர்ணநாதன் குறைந்த பாகிலும் போகக்கூடாது. கர்ணநாதன் தனக்கு வேதை நட்சத்திரத்திலும் இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. கர்ணநாதன் எட்டாம் அதிபதி முதல்ல கிடக்கூடாது. எட்டாம் அதிபதி எங்கே போகக்கூடாதுங்க? ஆறு பன்னெண்டில் மறையக்கூடாது, நீசமடையக்கூடாது. இது முதல் ரூல்ஸ். எட்டாம் அதிபதி தனக்கு எதிரி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. அப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு தெரியுங்களா? எதில் இருக்காருங்க? சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சூரியனுக்கு எதிரி யாருங்க? சுக்கரன்.
அப்போ ஜோதிடம் நாம் கற்றுக்கொண்டாலும் ஜோதிடத்தை படித்தாலும் இந்த சுக்கரன் என்பவர் இந்த சூரியன் கொடுக்கின்ற பலன்களை தடுத்து நிறுத்தி விடுவார். என்ன பண்ணுவாருங்க, இந்த சூரியன் கொடுக்கின்ற அந்த ஜோதிடம் இன்னார ஜோதிடம் பார்த்துருந்து அவர் மட்டும் வேதை நட்சத்திரத்தில் இல்லாமல் இருந்திருந்தா சத்தியமாக என்ன இருக்குங்க, இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாம் சொகுசாக அனுபவிச்சிருப்பார். ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா என்னங்க, இந்த சூரிய பகவான் எட்டுக்குண்டான சூரிய பகவான் தனக்கு எதிரான வேதை. சூரியனுக்கு யாருங்க எதிரி, சூரியன் இயக்கத்துக்கு யார் எதிராக இருப்பாங்க, சுக்கரன் தான் எதிராக இருப்பார். அப்போ ஒரு சூரியன் இயங்குறாருன்னா ஜோதிடங்கிற அந்த சூரியன் ஜோதிடத்தை சொல்றீங்கன்னா அப்போ எட்டாம் இடம் இயங்குறீங்கன்னா சூரியன் இயங்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இயக்கத்திற்கு எதிராக வேலை செய்பவர் யாருங்க, சுக்கரன். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய எட்டாம் அதிபதி இந்த ஜோதிடத்தினுடைய இயக்கத்திற்கு எதிராக இருக்கின்ற கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போது இந்த சுக்கிரனை சுக்கிரனுக்கு தீனி போடாமல் எட்டாம் இடம் வேலை செய்யாது. அப்போ என்ன தீனி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 349, ராகு 334, பரவாயில்லைங்க சுக்கிரன் ராகு கடந்தாச்சு. ஆனால் சுக்கரன் எப்படி இருக்காருங்க, உச்சமாக இருக்கிறார் நான் மறைஞ்சிருக்கிற என்றைக்கும் உச்சம்னு மட்டுமே சொல்லக்கூடாது. ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் மறைவு மறைவு தான். இப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு கிணத்துக்குள் ஒருத்தர் விழுந்துட்டார், அவரை பெரிய அரசியல்வாதிப்பா எம்பி இருந்து என்ன பண்ணுறதுங்க, கிணத்துக்குள் விழுந்தது விழுந்தது தானே, அவர் அரசியல்வாதியாக இருந்தால் யாராக இருந்தால் இருங்க, அடுத்து காப்பாற்றுறதுக்கு வழி தேடணும் அதுதான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5-10 மூணில் இருக்கிறாருங்க, நான் சொல்கிற பரிகாரம் மட்டும் சொல்லிங்க, நீங்கள் ஜோதிடத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு வருவீங்க. நான் சொல்லட்டுங்களா, நம்ம ஊரில் வெட்டியான்கள் இருக்காங்க தெரியுங்களா, வெட்டியான்கள் நம்முடைய யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அந்த பிணத்தை அடக்கம் பண்ணுற வெட்டியான்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வெட்டியான்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கு போய் அந்த வெட்டியான்களுடைய குழந்தைகளுக்கு, வெட்டியான்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க குழந்தைகள் யாருன்னு பாருங்கள், அவங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கு போய் உங்கள் கையால் அவங்களுக்கு ஆடை தானம் புத்தாடை தானம் கொடுத்துட்டே வாங்க, இந்த ஜோதிடம் உங்களை மிகப்பெரிய அவையில் வளர்த்தும் சரிங்களா. ஏன்னா நாம் ஒரு பாவகத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பாக வரும். அப்போ நீங்களே செஞ்சு பார்க்குறீங்களா, ஐயா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், 3 கழித்து 4 கழித்து வருவேன். ஏன்னா இது வந்து நம்ம நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம், கரணம் என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கின்றது என்பதை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம். அப்போது நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க, ஒரு 3-6 செய்யுங்க, நடந்துருச்சுன்னு ஐயாட்ட வந்து சொல்லுங்கள், ஐயா சொன்னாருங்க இன்றைக்கி ஜோதிடத்தில் என்னை தேடி நிறைய நபர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், நான் இந்த ஜோதிடத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கின்றேன் என்று கண்டிப்பாக இறையர்களால் திருச்செந்தூர் முருகர்களால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, இது சத்தியமாக நடக்கும், செஞ்சு பாருங்கள். இதான் ரெண்டு, ஏன்னா நாம் வர்றவங்களுக்காச்சும் சொல்லுவோமே இல்லைங்களா, நம்ம பொத்தம்பதுவாக பேசிகிட்டு இருந்தால் கூட என்ன சொல்லுவோங்க, சரிங்க வாங்க பொத்தம்பதுவாக பேசிகிட்டு இருந்தால் வாங்கய்யா, ஒருத்தருக்கும் புரியாது இல்லைங்களா. பொதுவாக என்னம்மா கரணங்கிறாங்க, எனக்கு என்னப்பா எனக்கு பிறந்த மக்கள் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க பார்க்குறவங்க, தனக்கு நாள் தெரியும் நட்சத்திரம் தெரியும் அப்படின்னா வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னமோ கரணன்னு பேசுகிறாங்களே, என்னப்பா இது கரணம், அது பஞ்சாங்கத்தில் இருக்கிற விஷயங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போது எந்த ஒரு விஷயங்களுமே ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், ஏன்னா வந்து இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நான் அடித்தே சொல்லுவேன், சேலஞ்சே பண்ணுவேன் கர்ணநாதனுக்கு, சேலஞ்சே பண்ணுவேன் கர்ணநாதனை இயக்கி அவனுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்னு சேலஞ்சே பண்ணுவேன். நீங்கள் அவன் மற்றவங்கள என்ன சொல்கிறாங்க, நிறைய நபர்கள் கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க, இப்போ பாவம்னா நரசிம்மா நரசிம்மன் கோவிலுக்கு போய் நல்லது நடக்குங்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா, ஒருத்தர் கன்னி லக்னம், கன்னி லக்னம் தொழில் பண்ணுறாரு, எட்டுக்குண்டான செவ்வாய் 2 பவகரணம், கன்னி லக்னம் எட்டுக்குண்டானவர் 2 பவகரணம் செவ்வாய் வக்கரமாக நல்லா இருக்கிறாரு, நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அடி மேல் அடி விழும், அடி மேல் அடி விழும், வாழ்க்கையில் அவர் அவ்வளவு பெரிய துயரத்தை மீண்டும் சந்திப்பார். ஒரு சில நபர்கள் இதில் பிறந்திருக்கலாம், இதை பார்த்துட்டு இருக்கலாம், அப்போ அது வந்து உண்மையா இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிங்க கர்ணநாதன் இயக்கத்திற்குள் கர்ணநாதனுடைய வட்டாரத்தில் ஒருவர் இருந்தார் என்றால் அந்த அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை கர்ணநாதன் மட்டும் சரியாக அமைஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த கர்ணநாதனுடைய பாவகத்தை அவர் இயக்கினார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும். ஐயா ஐயா என்ன கர்ணங்க ஐயா, ஐயா நம்ம ஐயா பத்திரை கர்ணம், நம்ம கர்ணம் தான் பத்திரை கர்ணம். அப்போ கர்ணம் என்னங்க, கேது தான் இல்லைங்களா. அப்போ கேது தான் என்ன பண்ணுங்க, எப்பவுமே ஆன்மீக விஷயங்களை வெளிக்கொண்டு வரும். இப்போ நானும் பத்திரை கர்ணம் தான், ஐயாவும் பத்திரை கர்ணம் தான். அப்போ என்ன பண்ணுங்க, ஆன்மீக விஷயங்களை வெளிப்படுத்துவதும் வெளிக்கொண்டு வருவதும் எந்த கர்ணங்க, பத்திரை கர்ணம் சதுஷ்பாத கர்ணம், இது ரெண்டுமே என்ன பண்ணுங்க,
ஆன்மீக விஷயங்களை அதிகமாக வெளியே கொண்டு வரக்கூடிய காரணங்கள். அந்த மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம கரணத்தை பற்றி பேசுகிறோம்னாங்க. இப்போ நான் அந்த கேபிஐ சிஸ்டம்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, கரண பாவக இயக்கம் அப்படின்னு சிஸ்டம். அதற்காக புத்தகம் எழுதிட்டுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு எழுதும்போது சாதாரணமாக எழுதுனுங்க, இப்போ போக போக பார்த்தீங்கன்னா அது நீண்டுக்கிட்டே போகுது. இன்னும் 12 பாவத்தில் ஒரு பாவத்தை எழுது, 2 மாதமாக எழுதிட்டுருக்குறேன். ஒரு பாவத்தை எழுதுறக்கே 2 மாதமாக எழுதிட்டுருக்குறேங்க. நீங்கள் 12 பாவத்தை எழுதுனா 24 மாதம் ஆகிடும். இந்த புக்கு வெளிவரைக்கு நான் போன மீட்டிங்கில் பெருமையாக வேறு பேசிட்டேங்க. ஒரு மீட்டிங்கில் நான் கரண பாவ இயக்கம் புத்தகத்தை அடுத்த வருஷம் வெளியிட போகிறேன்னு முடியாது. ஏன் அப்படின்னா அது அந்த எழுதுறதுக்கு வந்து அவ்வளவு இது வேணுங்க. ஏன்னா இப்போ ஒரு மேஷ லக்கணம் பவகரணம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேஷ லக்கணம் பவகரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பவகரணத்தை பற்றி எழுதுகிறோம், மேஷ லக்கணத்தில் செவ்வாய் 12 பாவத்தில் எங்கே இருக்காருன்னு எழுதுறோம், மற்ற 12 லக்கணத்துக்குமே அந்த கரணநாதன் செவ்வாய் 12 பாவத்தில் எங்கே இருக்காரு எழுதணும், வேணுமே வேண்டாங்களா? அப்போ பாருங்கள், மேஷத்துக்கே 12, அதில் மொத்தம் 12 144 ரூல்ஸு, அதில் செவ்வாய் வக்கரமான ஒரு ரூல்ஸு. நீங்கள் இப்படி இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 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 மேஷ மேஷங்கிற அந்த விஷயத்தை பவகரண மேஷ லக்னம் எடுத்துட்டாலே அதுக்கு கிட்டத்தட்ட 200 ரூல்ஸ் வருதுங்க. இந்த 200 ரூல்ஸை நிறுத்தி நிதானமாக அழகாக எழுதுறக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுங்க, ஏகப்பட்ட பிறகு. இதில் இன்னொரு பிரச்சனை, பவகரணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு யோகம்னு சொல்லுவோம், புதன் திசையோ சனி திசையோ நடக்கும்போது அது நரசிம்மர் வழிபாடு தோஷத்தை தான் செய்யும். இதெல்லாம் சூட்சமம். அதாவது புதன் திசையோ சனி திசையோ நடக்கும்போது நரசிம்மர் வழிபாடு நன்மையை தராது. அப்போ நம்ம என்ன பண்ண, அதையும் சேர்த்து எழுத வேண்டியிருக்கு, பார்த்துக்கோங்க. அப்போது இந்த மாதிரிங்க ஒரு ஒரு கரணத்தினுடைய ஒரு பாவகத்தை பார்ப்பதற்கே பல ரூல்ஸ் இருக்குதுங்க. என்னுடைய மாணவர்கள் படிக்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டீங்க, ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது என்ன சார் இவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குதுங்கிறாங்க. அப்போது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நான் ஏற்கனவே வந்து பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஜோதிடத்தில் 9 விதி இருக்குதுங்க. இந்த 9 விதி அப்படிங்கிறது என்னென்னா, இதில் முதல்ல ஃபஸ்ட் கிளாஸில் வர்றது கரணம், 2வது யோகம், 3வது திசைக்கு பாசகன், 4வது திசைக்கு வேதகன், 5வது அதிக டிகிரி, 6வது குறைந்த டிகிரி, 7வது என்ன தானம் செய்ய வேண்டும், 8வது ஒரு மாதத்தில் எந்த நாட்களில் உணவு தானம் செய்ய வேண்டும், 9வது கிரக அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பிறவி எண், என்ன சொல்லுங்க விதி எண். இந்த 9 விஷயங்களை ஒரு மனிதன் தொட்டு இயக்குனான்னா அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். எந்த இதுக்கு எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. இந்த 9 விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயங்குச்சுன்னா அவன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளன், சத்தியமான வெற்றியாளன். கண்டிப்பாக அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்நிலைக்கு கண்டிப்பாக வருவான். ஆக கரணத்தை கைபிடித்தவர், கரணத்தை தொட்டவர் எந்த நாளும் எந்த சூழ்நிலையிலும் கெட்டுப்போக மாட்டார். கண்டிப்பாக அந்த கரணத்தை வாழ்நாள் முழுவதும் இயக்குகின்றவர் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவார். ஆக அனைவரும் உங்களுடைய கர்ணநாதனை சிறப்பான முறையில் இயக்கி, உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதன் யார், அவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றார், எப்படிப்பட்ட முக்கியமாக எப்படிப்பட்ட வலிமையில் இருக்கின்றார் என்பதை அறிந்து ஒவ்வொருவரும் உங்களுடைய கர்ணநாதனை சிறப்பாக இயக்கி ஒவ்வொருவரும் வாழ்வில் வல்லமை பெற வேண்டும், உயர்வு பெற வேண்டும். அதற்கு இறை அருள் மற்றும் பிரபஞ்சம் எப்பொழுதுமே துணை புரிந்து கொண்டிருக்கும் என்று கூறி, எமக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அண்ணன் பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நல்ல ஒரு கர்ணநாதனை பற்றி நல்ல ஒரு அருமையாக, நல்ல ஒரு சிறப்பாக, நல்ல முத்தான ஒரு தலைப்பை கொடுத்த தம்பி பண்டிட் பாலசுப்ரமணிய அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு அதாவது இங்கே அதாவது இல்லாதவங்களுக்கு ஜோசியம் பார்க்குறத விட இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த சொல்ல சுட்டி காட்டக்கூடிய விஷயம் இது எங்கேருந்து வந்ததுன்னா முத்தூர் ராமசாமியாயிட்டிருந்து இதெல்லாம் வந்ததுங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து சொல்லணும், அது சரியாக இருக்கணும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்குடைய ரெண்டில் எனக்கு இருக்கார், ரெண்டுக்குடையவரும் 7 உட்காந்து ஆறுக்குடையவருடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தே இருக்குது. எனக்கு கன்னியா லக்னத்துக்கு 2 சுக்கரன் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்குது, அது 6 நட்சத்திர பாதத்தில் தான் இருக்குது. செவ்வாய் 8 பார்வையை 2 இடம் சனி பகவானையும் பார்க்குறாரு, புரியுதுங்களா? இதுதான் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்
அவங்கவுங்க வீட்டிலருந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க. நம்ம படித்ததெல்லாமே ஜாதகம் பார்க்கும்போது கொண்டு போக முடியாது, அந்த ரூலை நம்ம பயன்படுத்தவும் முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பலன் வந்து அந்த ஜாதகத்துக்கு ஒத்து வருமானா, ஒரு சிலது தான் ஒத்து வரும், ஒரு சிலது ஒத்து வராது. இப்போ பண்டிட் பாலசுப்ரமணியா பிறந்து வளர்ந்ததெல்லாம் வெள்ளை கோயில், முத்தூருக்கு 40 கிலோமீட்டர் இருக்குங்களா? முத்தூருக்கும் வெள்ளை கோயிலுக்கு 40 கிலோமீட்டர் இருக்குமா? 12 கிலோமீட்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர்கிட்ட உட்காந்து ஜோசியம் படித்தவர். முத்து ராமசாமி ஐயாட்ட ரூமில் போய் உட்காந்து ஜோசியம் படித்தவர். அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம், ராமசாமி ஐயா வந்து சித்திர நட்சத்திரம், சரிங்களா, கன்னிராசி. நான் வந்து அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, பண்டிட் பாலசுப்ரமணி உத்திர நட்சத்திரம் கன்னிராசி. ஒரு காம்பினேஷன் இருக்குங்களா? இதே மாதிரி இந்த சங்கத்துக்கு செயலாளராக தேர்ந்தெடுத்ததும் ஐயா அவர்கள் தான். சங்கம் ஆரம்பித்து ஒரு சில மாதத்திலேயே ஒரு பிரிவினை வரும்போது கூட என்னை தலைவராக தேர்ந்தெடுத்ததும் ஐயா தான். அன்றைக்கி சப்போர்ட் பண்ணதும் பண்டிட் பாலசுப்ரமணி தான். அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் சொல்கிறேன். 5 நாள் மீட்டிங்லாம் பண்ணால் தம்பி 5 நாள் வந்துடும். அப்படி தம்பிக்கிட்ட திறமை இருக்குது, உப்பு இல்லைங்க. முத மேடை ஏறும்போதே இந்த பையன் யார் அப்படின்னு ஒரு 500 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு திறமையை வளர்த்தி முத மேடையே. அவர் வந்து நான் பேசலை, என்னுடைய சிஷியம் பேசுவோம் அப்படின்னு பேச வச்சு அழகாக பார்த்தவர் தான் முத்து ராமசாமியா. அது ஃபோட்டோவில் வேணாலும் பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தலைவர் பதவி கொடுத்து நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னவர் அவர் தான், சரிங்களா. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 5 நாள் மீட்டிங் நடக்கும்போது ஒரு நாள் 2019 காலையில் ஒரு 8 மணிக்கு படுத்துட்டுருக்காரு. ஏன்னா நைட்டு 2 மணி ஆயிரும், நாங்களாம் எல்லாம் ஜோசியத்தை பற்றி தான் பேசிகிட்ருப்போம். நம்ம வாயில் வர்றது எல்லாமே இந்த கருத்தரங்கள்லாம் போட்டோம்னா நைட்டு உட்காந்து ஒரு 10 பேர் இது அப்படி அது அப்படி இது அப்படி பயங்கரமாக வாதங்கள்லாம் வரும். அப்படி காலையில் ஒரு 8 மணிக்கு எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நான் சொல்கிறேன், மேற்கு பார்த்த சிவன் கோயில், இங்கே ஒரு கோயில் இருக்குது சிவன் கோயில், மாதத்தில் வருஷத்தில் ஒரு 5 நாள் மேற்கில் சூரியன் வந்து அந்த சிவன் மேலே உழுகும், விஸ்வேஸ்வரர் ஆலயா, நீங்கள் போய் சாமி கும்பிட்டுவாங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். எந்திரிச்சார், கடகடகடன்னு குளித்தார், அங்கே போய் சிவனை கும்பிட்டார். அந்த கும்பிட்டதிலிருந்து அவருடைய வாழ்க்கையே மாற்றம், எதிர் முன்னேற்றம். உண்மையாக பையான்னு கேட்டு பாருங்க, உண்மைதாங்க. அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த காம்பினேஷன் வந்து உதாரணத்துக்கு இருக்கா, இங்கே இருக்கவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும், சரிங்களா. அப்போ என்னுடைய ஜாதகத்திலே இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கார், உங்களுக்கு சொல்லியிருக்கார், இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 3 மாதம் நீங்கள் கழித்து பார்க்கும்போது கட்டாயம் 100% உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் வந்து ஐயா அவர் அவர்களுக்கு வாழ்த்தி நம்ம ஒரு பொன்னாடை போற்றி கௌரவிப்போம்.